Jaya Jaya Shankara Hara Hara Shankara. Deivathin Kural Aindam Pagadi Elubathirandu Madhangal. எத்தனை ஆராய்ச்சி செய்து பார்த்தும் அந்த 72 பலவற்றுக்கு பெயர் கூட தெரியவில்லை. இப்படி சொன்ன உடனேயே பார்த்தேலா, இந்த மாதிரி தான் ஆதாரம் காட்ட முடியாமலே கதை கட்டுவது நம் வழக்கம். இப்படி பண்ணித்தான் ஹிஸ்டரி என்பதே இல்லாமல் எல்லாம் மித்தாக எழுது வைத்து கொண்டிருக்கிறோம் என்று ஆக்ஷேபிக்க வேண்டாம். 72 மதத்திற்கும் பெயர் தெரியாவிட்டாலும் 40-45 நன்றாக கண்டுபிடிக்க முடிகிறது. இவற்றில் பலவற்றுக்கு ஆதார புஸ்தகங்களும் ஏராளமாக உள்ளன. பல ஒரு காலத்தில் அனுஷ்டானத்தில் இருந்திருக்கின்றன என்பதற்கும் அழுத்தமாக எவிடன்ஸ் இருக்கிறது. இவற்றில் மீமாம்சை, நியாயம், வைசேஷிகம் போன்ற சில நம்முடைய வேதாந்த மதத்திற்கு ஓரளவு வரை ஆதரவாக இருப்பதால் இன்றைக்கும் பாடசாலைகளில் சொல்லிக் கொடுத்து வருகிறோம். 72 மதம் என்ற பேச்சு ரொம்ப காலமாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. ஆகவே நமக்கு அதில் சுமார் பாதி அல்லது அதற்கு மேலேயே தெரிவதால் தெரியாமற் போன பாக்கியம் ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும். இதில் கட்டுக்கதை ஒன்றுமில்லை என்று அனுமானிக்க முடிகிறது. ஆச்சாரியாலின் சமகாலத்தியவை என்றே சொல்லக்கூடிய அவரது சரித்திர புஸ்தகங்களில் அநேக மதங்களின் பெயர்களை சொல்லி அவற்றையெல்லாம் அவர் நிராகரணம் செய்தார், நிராகரித்தார் என்று விவரித்திருக்கிறது. சிவ மதங்கள், விஷ்ணு மதங்கள் மாதிரி பிரம்மாவை குறித்ததாக ஹைரண்ய கற்ப மதம் என்று கூட இருந்திருக்கிறது. இந்திர மதம், குபேர மதம், இன்னும் மன்மத மதம், யம மதம் என்றெல்லாம் கூட இவர்கள் ஒவ்வொருவரையும் முழு முதல் தெய்வமாக வைத்த மதங்கள் இருந்திருக்கின்றன. இப்படியே பித்ருக்களை குறித்து மதம், பூத வேதாளங்களை குறித்து கூட மதம், குணங்களை கடவுள் என்று வழிபடுவது, காலமே கடவுள் என்று வழிபடுவது என்றெல்லாம் விசித்திரமாக அந்த புஸ்தகங்களில் பார்க்கிறோம். அதிக விவரம் தெரியாத இவை தவிர இன்னதுதான் சித்தாந்தம் என்று பூர்ணமாக தெரிந்த ஒரு 20-25 மதங்கள் இருந்திருக்கின்றன. என்னென்ன என்றால், ஆச்சாரியால் பொது ஜீவனோடு ஸ்தாபித்த வேதாந்தம் தவிர ஷட் தர்சனம் என்ற 6 மீதியுள்ள சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சை என்ற 5, பாசுபதம், காலாமுகம், பாகவத பாஞ்சராத்திரம் இந்த 2 ஒன்றுபடுத்தியே ஆச்சாரிய பாஷ்யங்களில் சொல்லியிருக்கும். ஆகிய 4 தப்பான முறையில் அவைதிகமாக பின்பற்றப்பட்ட காணபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைஷ்ணவம், சௌரம் என்று 6. இந்த 6 வைதிகமான சண்மதங்களாக ஆச்சாரியால் ஸ்தாபித்தார். வேத சம்பந்தமே கூடாது என்று அடியோடு ஆக்ஷேபித்து எழும்பிய பௌத்தம், ஜைனம் அப்பட்டமான நாஸ்திகமாக ஆத்ம விஷயமாகவே போகாமல் முழு மெட்டீரியலைஸாக இருந்த சார்வாகம் என்று லோகாயத மதம், பார்ஹஸ்பதம் என்று சொன்னேனே அது என்று ஒரு 20-25 மதங்கள் இருந்திருக்கின்றன. எல்லாவற்றையும் கூட்டினால் 40-45 தேரலாம். 72 பாக்கியுள்ள சுமார் 30 பேர் கூட தெரியவில்லை. பேர் தெரிந்தவற்றில் சிலவற்றுக்கு மூல புஸ்தங்கள் கிடைக்கவில்லை. அதெல்லாம் எப்படியானாலும் அந்த 72 எதுவுமே இன்று நம் தேசத்தில் அனுஷ்டானத்தில் இல்லை. பௌத்தம் வெளி தேசங்களில் பரவி உலகத்தின் பெரிய மதங்களில் ஒன்றாக இருந்த போதிலும் அது பிறந்த நாடான இந்தியாவில் இல்லை. ஜைனம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் நிறைய ஹிந்து மத வழிபாட்டு அம்சங்களை எடுத்துக்கொண்ட மதமாகவே இருக்கிறது. ஜைன் என்று பேர் போட்டுக்கொள்ளும் பல பேர் ஹிந்துக்களோடு கொள்வினை கொடுப்பனை செய்து கொள்பவராக இருக்கிறார்கள். ஆச்சாரிய பாஷ்யங்களில் ஜைனம் விசேஷமாக அலசப்படவில்லை. இன்னும் சொன்னால் ஆச்சரியமாயிருக்கும், பௌத்த மத கண்டனம் கூட ஆச்சாரிய பாஷ்யங்களில் அதிகம் இராது. இந்த விஷயத்தை பிற்பாடு பார்க்கலாம். இப்போது நம் தேசத்தில் சைவமாகவும் வைஷ்ணவமாகவும் பல மதங்கள் இருக்கின்றனவென்றாலும் ஆச்சாரியால் அவர் காலத்தில் கண்டனம் செய்த சைவ வைஷ்ணவ மதங்கள் வேறே, தற்போது இருப்பவை வேறே. அவர் கண்டனம் செய்து வழக்கற்று போய்விட்ட மதங்களில் சில அம்சங்களை மாத்திரம் பிற்கால சைவ வைஷ்ணவ மத ஸ்தாபகர்கள் எடுத்து கொண்டிருக்கலாம். ராமானுஜாச்சாரியாரின் வைஷ்ணவத்தில் ஆச்சாரியால் கண்டித்த பாஞ்சராத்திர கொள்கைகள் கலந்திருக்கின்றன. சித்தாந்த சைவம் ஆச்சாரியால் கண்டித்த பாசுபதத்தை அங்கங்கே தழுவி கொண்டு போகலாம். எப்படியானாலும் இந்த மதங்கள் எல்லாம் ஆச்சாரியால் அவர் காலத்தில் கண்டனம் செய்த அந்த மத ரூபங்களிலிருந்து மாறுபட்டு அவருக்கு பிற்காலத்தில் வந்த மத ஸ்தாபகர்கள் கொடுத்த புது ரூபங்களில்தான் இருந்து வருகின்றன. நியாயம், மீமாம்சை போன்றவற்றுக்கு நிறைய புஸ்தகம் இருந்து இவற்றை படிப்பவர்களும் இன்று வரை இருந்து வந்தாலும்
நியாய மதஸ்தர், மீமாம்சை மதஸ்தர் என்றெல்லாம் அவற்றையே மதமாக எடுத்துக்கொண்டு அனுசரிப்பது என்பது ஆச்சாரியாளுக்கு அப்புறம் இல்லை. இன்றைக்கு யோக மார்க்கங்கள் நிறைய தோன்றி பல பேர் அவற்றின்படி பண்ணி பார்த்தாலும் கூட தங்களை ஹிந்து மதத்திலிருந்து பிரித்து யோக மதஸ்தர் என்று சொல்லிக் கொள்ளவில்லை அல்லவா? 72 பல பேர் கூட தெரியாமல் ஓடிவிட்டிருக்கின்றன என்றால் ஆச்சாரியால் தான் ஓட்டியிருக்கிறார். சிலவற்றை புஸ்தங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம், சில தேசாந்திரங்களில் வழக்கத்தில் இருப்பதால் தெரிகிறது. இடிந்த சிலைகள் மண்டபங்களிலிருந்தும் ஓஹோ முன்னே இன்ன மதம் இருந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறோம். ஆச்சாரியால் ஒருத்தர் மட்டும் வந்திருக்காவிட்டால் அவற்றை கண்டுபிடிக்க இத்தனை கஷ்டப்படவே வேண்டாம். ஹிந்து மதத்தை தான் தேடி கண்டுபிடிக்க தேர்ந்திருக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.